தொடர்ந்து நம்ம சேனல்ல பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிற நடிகர் தினேஷ் கோபாலசாமி இவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். ஸோ இவர் யார் அப்படின்ற அறிமுகம் பெருசா உங்களுக்கு தேவையில்லை, சீரியல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஈரமான ரோஜாவே, கிழக்கு வாசல் இது போன்ற சீரியல்கள் இப்போ கரண்டாக அவர் பண்ணிட்டு வராரு. அண்ட் பூவே பூச்சுடுவா அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு சீரியல்லையும் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இன்னும் பெருசா சொல்லணும்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ரச்சிதா மகாலட்சுமி இவங்களுடைய ஹஸ்பண்ட். ஸோ தினேஷ் கோபாலசாமி இந்த பிக் பாஸ்ல இந்த சீசன்ல கலந்துக்கிறதுக்கான, அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இவரை பத்தின விஷயங்கள் அண்ட் இவரை பத்தின காசிப்ஸ், கான்ட்ரவர்சிஸ் அண்ட் இவருடைய பர்சனல் லைஃப் இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தினேஷ் கோபாலசாமி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவர் 1985 ஆகஸ்ட் 29 தேதி தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. ஸோ ரச்சிதா அவர்கள் தான் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. தினேஷ் அவர்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இவங்களுடைய அப்பா பேர் கோபாலசாமி, அம்மா பேர் அம்சவேணி. இவர் ஸ்கூலிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீவில் லயன்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஸ்கூலிங்கும் முடிச்சிருக்காரு அண்ட் லயோலா காலேஜ்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே நடிப்பு மேல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட், முக்கியமா மீடியா பர்சன் ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே லயோலால தான் இவர் வந்து படிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாவே இவருக்கு கிடைச்சது. ஆனா எடுத்த உடனே ஒரு பெரிய ஹீரோவாலாம் அவர் நடிக்க கிடையாது. சின்ன சின்ன ரோல்ல, அதுவும் பேக் கேமரால நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காரு. விஜய் டிவிலேயே பேக் கேமரால நிறைய ப்ரோக்ராம்காகலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் ஒரு ஹீரோவா நடிக்கிறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் வந்து 2010 மகான் அப்படின்ற ஒரு சீரியல், ராகவேந்திரா அவர்களை மாதிரி நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த சீரியல் மூலமா அவங்களுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறமா 2011 பெரியவும் சந்திப்பும் அதுல கார்த்திக் அப்படின்ற கேரக்டர் மூலமா ஒரு நல்ல ஒரு நடிகரா அறிமுகம் ஆகுறாரு. ஸோ இந்த சீரியல்ல இவங்களுக்கு பேர் பண்ணி தான் ரச்சிதா நடிச்சிருந்தாங்க. கூடவே கல்யாணி, அன்வர் அவங்க எல்லாரும் கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் இந்த சீரியல் நல்லாவே போச்சு. இது ஒரு ஹிந்தி சீரியலோட ரீமேக். இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பெரியவும் சந்திப்பும் சீரியலோட ஹிட்டுக்கு அப்புறமா இவர் வந்து புது கவிதை அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சாரு. அதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா பிரதிகா அப்படின்ற ஒரு ஹிந்தி சீரியலோட ரீமேக் தான். ஸோ இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்துக்கிட்டீங்கன்னா இவருக்குன்னு ஒரு நல்ல ரீச் இருந்தது. சினிமாவிலையும் ஒரு சில ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ சினிமாவில் நடிக்கலாம், அதுல ஒரு பெரிய ஆளா வரலாம் அப்படின்ற ஒரு ஆசையில சீரியல் இருந்து அவர் வந்து விலகிட்டாரு. இன்ஃபேக்ட் சீரியல் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே 2014 திருமணம் என்னும் நிக்கா அந்த ஒரு திரைப்படத்தில் அவர் நடிச்சாரு. இதுக்கப்புறமா அவர் பெருசா எந்த திரைப்படமும் நடிக்கல. பேக் டு சீரியல் அப்படின்ற மாதிரி சீரியலுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாரு. அப்படி வந்த முதல் சீரியல் தான் பூவே பூச்சிடுவா அப்படின்ற ஒரு சீரியல். இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ரொம்பவே சூப்பராக நடிச்சு கொடுத்தாரு. இந்த சீரியல், இந்த மியூசிக், அதுவும் ரேஷ்மாவோட இவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஒரு காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா நிறைய பேருக்கு பிடிச்ச வகையில இந்த சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இதுக்கப்புறமா அவர் நாச்சியார் புரம் அப்படின்ற ஒரு சீரியல், இந்த சீரியல்ல நடிக்கிறதுக்காக தான் பூவே பூச்சிடுவா அந்த சீரியலை விட்டுட்டு நாச்சியார் புரம் அப்படின்ற சீரியல்ல நடிக்க வந்தாரு. பட் இந்த சீரியல் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரியும் போகல. 10th கோவிடும் வந்ததுனால இந்த சீரியல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு அவர் பேசாம பூவே பூச்சிடுவா சீரியலே பண்ணிருந்திருக்கலாம். அந்த சீரியல் அவ்வளவு சூப்பரா இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. ஒரு மெயின் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த சீரியல் விட்டு அதுக்கப்புறம் கடைசியில பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. உதாரணத்துக்கு ஈரமான ரோஜாவே அந்த சீரியல் தான் கோவிட்க்கு அப்புறம் அவர் நடிச்ச முதல் சீரியல். அந்த சீரியல்ல ஒரு செகண்ட் ஹீரோவா தான் நடிச்சாரு. அதே மாதிரி இப்போ கிழக்கு வாசல் அப்படின்ற ஒரு சீரியல், அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோ பிளஸ் ஒரு வில்லன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் இப்ப நடிச்சிட்டு வந்தாரு. அதே மாதிரி கார்த்தி அவர்கள் நடிச்சிட்டு இருந்த கார்த்திகை தீபம் அந்த திரைப்படத்திலையும் செகண்ட் ஹீரோவா தான் நடிச்சிட்டு வராரு. வெளியில ஆல்ரெடி நல்லாவே சீரியல் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சீசன் 7 இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியா அவர் வந்து உள்ள போயிருக்காரு. எப்படி இருக்க போறாரு, உள்ள போய் ரச்சிதா பத்தி என்ன பேச போறாரு, பாசிட்டிவா நெகட்டிவா, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பிக் பாஸ் செலிபிரிட்டிஸ் அவங்க பேசுற கான்ட்ரவர்சிஸ் இது எல்லாத்தையுமே ரசிக்கிற ரசிகர்கள் இது எல்லாத்தையுமே நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவர் இந்த பிக் பாஸ்ல போறதுக்கு ஒரு மெயின் ரீசனா என்ன சொன்னார்னா, வெளியில இருக்கும் போது பிக் பாஸ்ல என்ன கூப்பிடு
பட் கூப்பிட்டேன் நான் கண்டிப்பாக போவேன். ஏன்னா மேடம் வந்து ஜெயிக்கணும்னு போனாங்க, அவங்களால ஜெயிக்க முடியல, ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டாங்க. பட் நான் ஜெயிச்சு அதை வந்து அவங்களுக்காக டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு ஒரு விஷயத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த சீசனில் அவர் போயிருக்காரு. பட் நான் போனால் டே ஒன்லேருந்து தான் போவேன் அப்படின்னு சொன்னாரு. பட் 28th டேக்கு போகிறதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்றது தான் தெரியல. ஸோ பிக் பாஸை பற்றி அவரு கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நல்லா இருக்கிறவங்க அங்கே போனால் டேமேஜ் ஆகி வருவாங்க, கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறவங்க அங்கே போனால் நல்லாயி வருவாங்க. அதுதான் என்னுடைய புரிதல். ஸோ என் பேர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அங்கே போனால் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், என் நான் யாருன்றதை உண்மையிலேயே மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், என் பேரில் என் இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு கேஸு பிரச்சனை அது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காராம். ப்ளஸ் ரச்சிதாவுக்காகவும் போயிருக்காராம். அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்காரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவருடைய காசிப் கான்ட்ரவர்சிஸ், அவர் மேலே வந்த கேஸ், அவங்க ஒய்ஃப் கொடுத்த கேஸ், இது எல்லாமே நமக்கு நிறையவே தெரியும், நிறையவே அதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இவங்களுக்கு இன்னும் விவாகரத்து ஆகலை, விவாகரத்து பற்றி தான் கேஸ் போயிட்டுருக்கு. இவர் குடிப்பாரு, அந்த பழக்கம் இந்த பழக்கம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் எங்கேயுமே ரச்சிதாவை விட்டு கொடுத்து பேசுறதோ, இல்லை அவங்கள டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசுறதோ, இல்லை அவங்கள பற்றி தப்பாக எதுவுமே பேசாமல் அதுக்கு மாறாக அவங்கள நல்லது பண்ணுற மாதிரி அவங்கள பற்றி நல்லது தான் பேசிட்டு வராரு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது இவர் மேலே இவங்க ஏன் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரை யோசிக்க வைக்கும். இது உண்மையிலேயே இவர் இவ்வளோ நல்லவர், இப்படி தான் இவருடைய கேரக்டரா, இல்லை கேமரா முன்னாடி போய் சொல்கிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ இவங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிவும் சந்திப்பும் அந்த சீரியல்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கு. அந்த சீரியல் பண்ணும்போது ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பெங்களூருக்கும் இவர் சென்னையில் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள மிஸ் பண்ண வச்சிருக்காம். ஸோ இவரே வாண்டடாக நிறைய பேசுறது, அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுறது. ஸோ இப்படி தான் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணி அது ஒரு கட்டத்தில் லவ்வாகவும் மாற்றிருக்காரு. அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு பெங்களூருக்கே போய் பயங்கரமாக அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி ப்ரப்போஸ்லாம் பண்ணி அப்படியே ஓரளவுக்கு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு அப்புறமா பிரச்சனைகள் நடந்து ஓரளவுக்கு எப்படியோ சமாளித்து திருமணம் பண்ணி செட்டில் ஆகியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் தினேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தான் இவங்களை ரொம்பவே அவங்கள தூண்டி விட்டு இந்த மாதிரிலாம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, இதில் என்ன நடக்க போகுது, அண்ட் டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது மற்ற ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, இன்ஃபேக்ட் தினேஷ் அவர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ நாள் போகுது, எப்படி போகுதுன்றத பார்க்கலாம். ப்ராசஸ்லாம் போயிட்டே தான் இருக்கு. அவங்க சைடில் என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மெச்சூர்டாக தான் இந்த விஷயத்தை பற்றியெல்லாம் பேசுறாரு. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக பிக் பாஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத பார்த்தா ஒருவேளை பேட்சப் ஆகிற ஒரு ஐடியா அவர் மனசுல இருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் அப்படி நடந்தா நல்லதுதான். ஸோ தினேஷ் அண்ட் ரச்சிதா இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பேட்சப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தினேஷ் அவர்கள் இந்த பிக் பாஸ்க்குள்ள அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, வர பிரச்சனைகளை எப்படி அவர் வந்து ஹேண்டில் பண்ண போறாரு, ஃபேஸ் பண்ண போறாரு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.